விவசாயம் செய்யும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூர்க்கன் மூலிகை சாகுபடி முறையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கூர்க்கன் அப்படின்ற கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவம், ஸோ இந்திய மருத்துவத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற கலாச்சாரத்தில் தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ 25,000 மேற்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுற ஒரு கிழங்கு வகை தான் இந்த கூர்க்கன் கிழங்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சாகுபடி முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஒரு வருடத்திற்கு 1,500 டன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை தான் இந்த மூலிகை சாகுபடி. ஸோ ஓகே, இது முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசா புரிய வரும். கூர்க்கன் இந்திய மருத்துவத்துறையே பார்த்தீங்கன்னா இப்பையும் சரி கடந்த காலத்திலையும் சரி நம்ம முன்னிலையில தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வளர்ந்து வர நாடுகள் கூட சித்த மருத்துவம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ உணவே மருந்து அப்படின்ற கோட்பாடுனால உணவுப் பொருட்கள் மேலே மக்கள் வந்து அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த கூர்க்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாளம், பர்மா, இலங்கை, தாய்லாந்து இந்த நாடுகள்லையும் வந்து பயிரிடப்படுது. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1,500 டன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மருத்துவமான மருந்து இந்த கூர்க்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெர்போசியஸ் அந்த வகை தாவரத்தை சேர்ந்தது தான் இது. 45 ஒரு 60 சென்டிமீட்டர் உயரம் தான் வளரக்கூடியது. ஒரு நல்ல தண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெல்லுசாகவும் ஒரு இளம் பச்சை நிறத்துலையும் வந்து இருக்கும். நம்ம கற்பூரவல்லி இலையெல்லாம் பார்த்துருப்பீங்கள, அதே மாதிரி தான் இலைகள் இருக்கும். ஆனால் அதில் வாசனைகள் வந்து இருக்காது. இதோட வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு கேரட் மாதிரி 30 சென்டிமீட்டர் அளவு கூட நீளமாக வந்து வளரக்கூடியது. வேர்கள் வந்து இளம் ஒரு மஞ்சள் நிறத்தோடு வந்து வாசனையோடு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஸ்கோலின் அப்படின்னு சொல்லி போர்ஸ்கோலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூலப்பொருள் வந்து இதில் தான் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மருத்துவத்துக்காக பயன்படுது. கண் நோய்களுக்கும் இது வந்து ஒரு மருந்தாக பயன்படுது. இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரத்த அழுத்தம் அப்படின்ற நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் நோயில் வந்து கிளாக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த கண் கோளாறுக்கும் இந்த மருந்து வந்து பயன்படுது. அதிகமாக ரகங்கள் அப்படின்னு பயிரிடுறத பார்த்தோம்னா அந்த மங்களி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு வகைகளை தான் அதிகமாக பயிரிடுவாங்க நம்ம வியாபார ரீதியாக. மண் மற்றும் தட்பவெப்பநிலை, செம்மண் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட சரண மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணில் நல்லா வளரும். வேரோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து என்னக்கூடாது கடினமாக மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல வடிகால் வசதி உள்ள மணப்பாங்கன எல்லா இடங்கள்லையுமே நல்லா வளரும். அதே மாதிரி நல்ல நீர் தேங்குகிற மண், தமிழ்நாட்டில் வந்து நீர் வசதியோடு இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் பயிர் செய்யலாம். விதையும் விதைப்பும், இந்த நுனித்தண்டுகள் மூலமாக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கூர்க்கன் கிழங்குகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் கிடையாது, நுனிக்கிழங்குகள் அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுவடை பண்ணுவோம். ஸோ நடுவோம், 3-4 நல்ல கணுக்கள் இருக்கிற மாதிரி 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக இருக்கிற நுனித்தண்டை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நடவுக்கு வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து நிலம் தயாரித்தல், நிலத்தை தயார்படுத்துறதுக்கு ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டன் தொழுவுரத்தை வந்து நல்லா இட்டுட்டு நீங்கள் மண்ணை வந்து சமப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்கள் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நீங்கள் பார்கள் வந்து அமைச்சுக்கணும். அடுத்து இதை பயிரிடுறதுக்கு மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து நீங்கள் நடவு செய்யலாம். அடுத்து இடைவெளி, ஸோ நான் 60 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்கள் அமைச்சிட்டோம். செடிக்கு செடி உங்களுக்கு ஒரு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நீங்கள் அந்த நாட்டுகளை வந்து நடலாம். ஒரு ஹெக்டேருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 37,000 வந்து செடிகள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே வந்து மண்கள் வந்து வளம் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதிகப்படியான செடிகள் வந்து நடலாம். ஏன்னா கிழங்கோட உற்பத்தி என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் நடுற மாதிரி இருந்தால் 30 சென்டிமீட்டரோட இடைவெளியில் வந்து நீங்கள் கிழங்குகள் வந்து நடலாம். அந்த மாதிரி நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55,000 செடிகள் வந்து தேவைப்படும். அடுத்து ஊட்டச்சத்து மேலாண்மை, ஸோ ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து இந்த உரங்களை பார்த்தீங்கன்னா நட்ட 30வது நாளில் வந்து நம்ம சமமாக பிரித்து, அதாவது 2 முறையாக பிரிச்சுக்கணும், ஒன்று 30வது நாளில் இன்னொன்று 45வது நாளில் சமமாக பிரித்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஊட்டச்சத்து மேலாண்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்தப்பாடு வந்து குறைபாடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உழுகிறப்ப என்ன பண்ணணும், ஒரு ஹெக்டேருக்கு 10 கிலோ வந்து துத்தநாக சல்பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உரத்தை வந்து நம்ம அடியுரமாக போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், உழுது வச்சுக்கணும். அடுத்து நீர் நிர்வாகம், ஸோ செடிகள் நட்ட முதல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணீர் விட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் நீங்கள் நீர் பாய்ச்சினா போதும். அறுவடை செய்ய போகிறீங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்தில் வந்து அறுவடைக்கு வரும். அறுவடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம கடைசி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் விடுறத நிறுத்திடணும். அடுத்து பயிர் பாதுகாப்பு, இந்த சாறு உறிஞ்சு பூச்சி
அப்புறம் இலைப்பேனு, செதில் பேனு, மண்ணு கல்ல வந்து தாக்கும் வெண்புழு, வேர் முடிச்சு நூற்புழு, இலை உண்ணும் பூச்சிகை, கிழங்கை தாக்கும் மகசூலை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணும், உங்களோட மகசூலை வந்து பாதிக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு, ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா மருந்து. ஸோ இதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணிடக்கூடாது. இயற்கை முறையில் என்ன பண்ணணும், அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த என்ன பண்ண, இறை விலங்கியான கிரசோ பெர்லா பெர்லா கானிவாவை வந்து என்ன பண்ணணும், அது ஒரு பூச்சி வகை. அதை என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 முட்டைகளை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு நீங்கள் நட்டை வந்து 15 நாள் ஒரு 30 நாள் 105வது நாள் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், அந்த பூச்சிகளை தின்னு அழிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் எண்ணெய், அப்புறம் ரோசின் சோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணணும்னா ஒரு 25 கிராம் வந்து ஒரு லிட்டரில் கலந்து தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த பூச்சிகள் என்ன பண்ணும், கட்டுப்படுத்தப்படும். அடுத்து இந்த பாக்டீரியா வாடல் நோய்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை எடுத்துக்கூடிய நோய். ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இது ஒரு பூஞ்சான் தாக்கல் நோய் தான், இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸ்டெப்டோ சைக்ளின் அப்படின்ற மருந்தை வந்து 300 BPM. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற சுற்றி விடலாம், இல்லைனா சூடமோனோஸ் ப்ளூரோசென்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோ வந்து தொழு உரத்தில் கலந்து அதை வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்கனாலும் இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அறுவடை. அறுவடை பொறுத்தவரை ஒரு 6-7 மாதத்தில் உங்களுக்கு வந்து கிழங்குகள் எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆயிரும். ஸோ அந்த தருணத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மண்ணில் போதுமான ஈரம் இருக்கா மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா நம்ம தோண்டி எடுக்கிறப்ப கிழங்குகள் வந்து சேதாரமாயிடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து மண்ணில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைனா இந்த உழவு கலப்பையை கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா அந்த கிழங்குகள் வந்து உங்களுக்கு சேதம் இல்லாமே எல்லாமே கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகசூல். ஸோ ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட வந்து 15-20 டன் வந்து பச்சை வேர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம காய வச்சோம் அப்படின்னு பார்க்குறப்ப 2-2,200 கிலோ வரைக்கும் உலர்ந்த வேர்கள் வந்து உங்களுக்கு மகசூலாக கிடைக்கும். இது ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயற்கை மருத்துவ மூலிகை தாவரம். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி நாடுகளாக இருக்கட்டும், நிறைய நாடுகளில் மூலிகை செடிக்கு அதிகமான மகசூல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை உற்பத்தி பண்ணுற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல வருவாயை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்றத வந்து விவரம் முழுசாக அறிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.